ஹலோ எவ்ரி ஒன் நாம் இப்போ பார்க்க இருப்பது ஆவாரம்பூவின் மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம் ஆவாரம்பூ ஆவாரம்பூ பூத்திருக்க சாவூரை கண்டதுண்டா என்ற ஒரு பழமொழி உண்டு பூத்திருந்தாலே போதுமாம் அதன் பட்டாலே ஆயுள் அதிகமாகுமாம் மேலும் அந்த பூவை அப்படியே உண்ணலாமாம் சிலருக்கு பரம்பரையாக வழுக்கை விழுந்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் தலையில் முடி கொட்ட ஆரம்பித்ததுமே நூறு கிராம் ஃப்ரெஷ் ஆவாரம்பூவை அரைத்து ஜூஸ் ஆக்குங்கள் இதை அடுப்பில் வைத்து நீர்ப்பதம் போகும் வரை காய்ச்சுங்கள் இதனுடன் கால் கிலோ தேங்காய் எண்ணெய் கலந்து கொள்ளுங்கள் இதை முன் நெற்றியில் தினமும் நன்றாக தடவி வந்தால் முடி உதிர்வது ஒரே மாதத்தில் நிற்பதோடு வழுக்கை ஏற்படாமலும் தடுக்கும் வெயிலில் வெளியே செல்லும்போது ஆவாரம்பூ இலையை தலையில் வைத்து கட்டி சென்றால் உஷ்ணம் தாக்காது கொத்து கொத்தாக முடி கொட்டுவதை தடுக்கும் ஆவாரம்பூ ஃப்ரெஷ் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ தேங்காய்பால் தலா ஒரு கப் எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு தடவை அரைத்து தலைக்குக் குளியுங்கள் உடல் குளிர்ச்சியாகி கொட்டுவது உடனடியாக நின்று கூந்தலும் வளரத் தொடங்கும் ஒரு பிடி ஆவாரம்பூவை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டுங்கள் தலைக்கு குளிக்கும் போது கடைசியில் இந்த தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புளிந்து விட்டு தலையில் ஊற்றி குளித்தாலே முடி பளபளக்கும் அடுத்து ஆவாரம்பூ கொழுந்து ஆவாரம் பட்டை வேர் இவற்றை சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி இடித்து மெல்லிய துணியால் சலித்து கொள்ளுங்கள் இந்த பொடியுடன் பசு நெய் கலந்து சூரணமாக செய்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உள் மூலம் குணமாகுமாம் பூக்களுடன் பருப்பு வெங்காயம் சேர்த்து கூட்டுப்போல் செய்து சாப்பிட்டு வந்தால் உடம்பின் பளபளப்பு கூடும் தண்ணீரில் ஒன்றிரண்டு பூக்களை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடியுங்கள் அதீத தாகத்தை போக்கும் சிறுநீரை பெருக்கும் உடல் துர்நாற்றத்தை குணப்படுத்தும் ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கண்களில் ஒத்தி எடுங்கள் சூட்டினால் ஏற்படும் கண் நோய் கண் சம்பந்தமான அனைத்து வியாதிகளும் குணமாகும் ஆவாரம்பட்டையை கசா கசாயம் வைத்து வாயை குப்பளித்தால் வாய் துர்நாற்றம் போகும் ஆவாரம்பூ அதன் பட்டை பனங்கற்கண்டு மிளகு ஏலக்காய் சேர்த்து தண்ணீர் விட்டு பாகுபோல் காய்ச்சி அதில் பால் கலந்து குடித்து வர உடம்பு வலுவடையும் சர்க்கரை நோயும் கட்டுக்குள் அடங்கும் ஆவாரம்பூ கசாயத்தை தவறாமல் குடித்து வந்தால் உடல் குழுமையடையும் ஆவாரம்பூவை ஊற வைத்து குடிநீர் தயாரித்து அருந்தினால் நா வறட்சி நீங்கும் கண் எரிச்சல் நீங்கும் உடல் சூட்டினால் கண் சிவந்துவிடும் அவர்கள் ஆவாரம்பூவை வளர்த்தி பொடி நீர்விட்டு அரைத்து குழப்பி படுக்கு முன் கண் மீது பற்று போட்டால் சிவப்பு நிறம் மாறும் ஆவாரம்பூக்களையும் கொழுந்தையும் சேர்த்து வெயிலில் காய வைத்து தூள் செய்து அதில் நீர் ஊற்றி அடுப்பில் வைத்து கசாயம் இறக்கி பால் சேர்த்து பருகி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் ஆவாரம் பூக்களை சேகரித்து பாசிப்பறிப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயின் தாக்கம் குறையும் காலை மாலை அரை தேக்கரண்டி பசு நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூல நோய் முழுவதும் குணமாகும் நன்றி நேர்களை மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்